வெல்கம் டு விவேகம் எஜுகேஷனல் கைடன்ஸ். நாம நிறைய கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இன்னைக்கு பிஎஸ்சி நியூரோ பிசியாலஜி டெக்னாலஜி கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பட் அதை நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் ஃபர்தரா நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். தமிழ்நாட்டில் இருக்க எந்த காலேஜஸ்ல உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். பிஎஸ்சி நியூரோ பிசியாலஜி டெக்னாலஜி இந்த கோர்ஸ் டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ். நெக்ஸ்ட், நியூரோ பிசியாலஜி கோர்ஸ் மோஸ்ட்லி எதை பத்தி டீல் பண்ணும் அப்படின்னா பிசியாலஜியும் அண்ட் நியூரோ சயின்ஸ் இதை பத்தி தான் டீல் பண்ணும். அண்ட் இது வந்து ஸ்டடி ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் அதனோட ஃபங்க்ஷன்ஸ் அதையெல்லாம் பத்தி தான் கோர் ரொம்ப ரிலேட்டிவா வந்து நீங்க படிப்பீங்க. நெக்ஸ்ட், எலிஜிபிலிட்டி என்ன இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நீங்கள் மெயின் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அண்ட் 50-60% மேலே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா 11,000 1 lakh வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எந்த டாப் காலேஜஸில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தோம்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், பரூல் யூனிவர்சிட்டி, ஜிப்மர், கேஎல்இ யூனிவர்சிட்டி, எஸ்ஜிடி யூனிவர்சிட்டி, எஸ்விசி காலேஜ், இது மாதிரி நிறைய காலேஜஸில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நான் சில டாப் காலேஜஸ் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி இந்த கோர்ஸ் நான் எடுத்தேன் அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ்லாம் எனக்கு கவர் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். சிலபஸ் நியூரோ அனாட்டமி, நியூரோ ஃபிசியாலஜி, நியூரோ பேத்தாலஜி, பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் டு நியூரோ ஃபிசியாலஜி, நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி லேப் அண்ட் டிஎஸ்ஏ லேப், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், நியூரோ பயோ கெமிஸ்ட்ரி, கிளினிக்கல் ப்ராக்டிஸ் இஇஜி இன் ஓபிடி, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் இஇஜி, பேசிக்ஸ் ஆஃப் இஎம்ஜி அண்ட் என்சிவி, பேஷண்ட் கேர் மேனேஜ்மெண்ட் அண்ட் கிளினிக்கல் கேர், நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி லேப் அண்ட் டிஎஸ்ஏ லேப், என்விரான்மெண்டல் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆஃப் இஇஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆஃப் இஎம்ஜி அண்ட் என்சிவி, கிளினிக்கல் ப்ராக்டிஸ் இஎம்ஜி அண்ட் என்சிவி இன் ஓபிடி, பார்மகாலஜி ரிலேட்டட் டு நியூரோ ஃபிசியாலஜி அண்ட் கிளினிக்கல் ப்ராக்டிஸ், இவோக்ட் பொட்டன்ஷியல், இஇஜி அண்ட் இஎம்ஜி மிஷின்ஸ் அண்ட் கிளினிக்கல் ப்ராக்டிஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் டெக்னிக் அண்ட் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் ஆன் இஇஜி, இஎம்ஜி அண்ட் என்சிவி, டபிள்இஜி, இஎம்ஜி இன் டிஃப்ரெண்ட் டிசீஸ் ஸ்டேட்ஸ், கிளினிக்கல் ப்ராக்டிஸ் இன் ஓபிடி, ரிசர்ச் மெத்தடாலஜி அண்ட் பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டபிள்இஜி, இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங், இன்ட்ரடக்ஷன் டு ஸ்லீப் ஸ்டடீஸ், பேசிக்ஸ் ஆஃப் நியூரோ இமேஜிங் மொடாலிட்டிஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் டெக்னிக் அண்ட் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் ஆன் இஇஜி, இஎம்ஜி அண்ட் என்சிவி, இது மாதிரி நிறைய சிலபஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க. அதனால நீங்கள் யூஜி கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஸ்கோப் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இதில் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து என்ன ஸ்கில்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து பார்ப்பாங்க, அண்ட் நல்ல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இருக்கா, அண்ட் பேஷன்ஸ் இருக்கா உங்களுக்கு எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறதுக்கு, அண்ட் நல்ல அபிலிட்டியும் இருக்கா. ஒரு நல்ல நியூரோ ஃபிசியாலஜிஸ்ட் அப்படியா இருக்கும் அப்படின்னா நல்ல பேஷன்ஸ் வேணும், நல்ல ட்ரீட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தால் தான் உங்ககிட்ட வந்து நிறைய வந்து அப்ரோச் பண்ணுவாங்க நிறைய பேர். அண்ட் பர்சனாலிட்டி வைஸும் நீங்கள் வந்து டெவலப்டாக இருக்கணும். எப்படி பீப்புளை வந்து ட்ரீட் பண்ணுறது, எப்படி அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா தான் டாப் கம்பெனிஸில் எல்லாமே வந்து உங்களை எடுத்துப்பாங்க, ஒர்க்கராக வந்து உங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நிறைய நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களை வந்து ஃபஸ்ட்டு ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க, எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. என்னவா வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகலாம் இந்த கோர்ஸ் முடிச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நியூரோ சர்ஜன்ஸ், நியூரோ ஃபிசிஷியன்ஸ், நியூரோலஜிஸ்ட், நியூரோ அனஸ்தீசிஸ்ட், நியூரோ பேத்தாலஜிஸ்ட், நியூரோ ஆப்தால்மாலஜிஸ்ட், நியூரோ ரேடியாலஜிஸ்ட், இதெல்லாம் வந்து நியூரோ சம்மந்தப்பட்டது அப்படின்னா உங்கள் நரம்புகள் சம்மந்தப்பட்டது தான். ஸோ இப்படியெல்லாம் வந்து நீங்கள் பீப்புளை ட்ரீட் பண்ணும்போது ரொம்ப வந்து பொறுமையாக இருந்து ட்ரீட் பண்ணணும். பேஷண்ட் அப்படிங்கிறபோது பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப பேஷன்ஸாக இருக்கணும். அதை தான் வந்து மோஸ்ட்லி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சேலரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2 lakhs வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் உங்களோட நீங்கள் எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறீங்க, அந்த அவுட்கம் வந்து எப்படி இருக்குது, நல்ல வந்து ரிசல்ட்டை தருதா, அதெல்லாம் பார்த்து தான் உங்களோட சேலரி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பிஎஸ்சி நியூரோ ஃபிசியாலஜி டெக்னாலஜி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கோர்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன்.
பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். தமிழ்நாடுல இருக்க எந்த காலேஜஸ்ல உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.